கற்றலினது நிகழ்ச்சியில் ஊடகம் சார்ந்த கவின் கலை சார்ந்த படிப்புகள் குறித்து நாம் பேசி வருகிறோம் திரு செங்குட்டுவன் சார் இப்போ ஃபைன் ஆர்ட்ஸ்ல நீங்க கொடுக்கிற இந்த படிப்புகள் எல்லாம் வந்து பட்டப்படிப்பா அல்லது பட்டய படிப்பா ஏற்கனவே இது வந்து பட்டயமா இருந்தது இப்போ 1979 ல இருந்து நம்ம வந்து பட்டமாக படிப்பா தான் வழங்கி கொண்டிருக்கிறோம் இப்போ வந்து பட்டயம் இல்ல டிப்ளமா இல்ல டிகிரி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதுகூட டியூரேஷன் வந்து முன்னாடி அந்த பட்டயம் இருக்கும்போது 5 ஆண்டுகளாக இருந்தது இப்போ பட்டம் வந்த பிறகு 4 ஆண்டுகள் டியூரேஷன்ல நம்ம பண்ணியிருக்கோம் பிஜி வந்து 2 ஆண்டுகள் பட்டம் தான் 1979 ல இருந்தே பட்டம் வழங்கி கொண்டிருக்கோம் இந்த கல்லூரியில ஓகே இப்போ ஃபீ ஸ்ட்ரக்சர் எவ்வளவு இருக்கும் சார் ஃபீ ஸ்ட்ரக்சர் ரொம்ப அரசு கல்லூரி அதனால மிகவும் குறைவு தான் ஒரு 2000 2200 அந்த அளவுக்கு தான் ஒரு ஆண்டுக்கு ரெண்டு செமஸ்டருக்கும் சேர்த்து நான் சொல்றேன் அவ்வளவுதான் யூஜிக்கு இருக்கும் பிஜிக்கு ஒரு 2700 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும் குறைவாக அது தாண்டி நம்ம கலை வளர்க்கணும் கலையினுடைய கலைஞர்கள் நிறைய அவங்களுடைய படைப்பாற்றலை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அரசில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாணவருக்கும் 2000 ரூபாய்க்கு பொருமான வரைபொருள்கள் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நம்ம அவங்க வரைபொருள்கள் கொடுக்குறோம் அந்தந்த துறைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வரைபொருளை கொடுத்து 2000 ரூபா கொடுக்குறோம் அதையும் தாண்டி அவர்களுக்கு ஒரு மிக முக்கியமானது வந்து ஒவ்வொரு வருடமும் கடைசி வருடம் படிக்கக்கூடிய சிறந்த மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிப்பு தொகை 3000 கொடுக்குறோம் அதே மாதிரி ஒவ்வொரு வருடம் மாணவர்களுக்கும் ஒரு 1000 ரூபா வந்து சிறந்த மாணவரை தேர்ந்தெடுத்து ரெண்டு ரெண்டு மாணவர்களை எல்லாருக்கும் அதாவது ஒரு ஊக்குவிக்கு மாதிரி அந்த அரசாங்கம் வந்து நான் நிறைய பண்ணிகிட்ருக்குறாங்க மற்ற ஸ்டேட்டில் எந்த ஸ்டேட்லையும் இந்த அளவுக்கெல்லாம் ஒரு கலை வளர்க்கணும் கலை படிப்புகளை நல்லா மேற்கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் கிடையாது அதுதான் இந்த சிலபஸ்லேயே நம்ம கோ பார்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னாங்க கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நம்ம அரசு செலவுலேயே அந்த பிள்ளைகளை வந்து எஜுகேஷன் டூர் அழைச்சிட்டு போகிறோம் அதாவது ஃபஸ்ட் இயர் வந்து அவங்கள வந்து நம்ம சென்னை அருகாமையில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையும் சுற்றி காமிச்சு அதனுடைய ஆர்கியாலஜிக்கல் அதனுடைய நம்ம கல்ச்சுரல் திங்ஸு அதனுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறோம் அதுக்கு பிறகு முதல் 2 வருடம் வந்து ஒரு சவுத் சைடு கேரளா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அதன் பிறகு சென்ட்ரல் இந்தியாவில் எல்லாமே அழைச்சிட்டு போயிட்டு 3rd இயர் 4th இயர் வந்து அப் டு காஷ்மீர் வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய எல்லா மியூசியம்ஸு அந்த மியூசியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதன் பிறகு நிறைய ஆர்கியாலஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே இப்போ தாஜ்மஹால் வரையணும்னு ஒரு குழந்தைக்கு நினச்சா கூட அதை ஃபீல் பண்ணணும் இல்லைங்களா அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஒரு தடவை நிற்க வச்சா தானே அதனுடைய பிரம்மாண்ட அந்த படைப்பாளியால் உணர முடியும் அதனால் இதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த சிலபஸாக வச்சுருக்கோம் நம்ம ஃபைன் ஆர்ட்ஸ் எஜுகேஷனில் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி அடுத்து மோனிஷா இணைப்பில் இருக்கீங்க உங்கள் கேள்வி கேட்கலாம் குட் மார்னிங் சார் நான் வந்து கெமிஸ்ட்ரி படிக்கிறேன் சார் இப்போ யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் படிக்கிறாங்கல்ல அவங்க வந்து அகாடமி ஜாயின் பண்ணி படித்தா நம்மளால் கிளியர் பண்ண முடியுமா இல்லை செல்ஃப் ஸ்டடி படித்தா கிளியர் பண்ண முடியுமா சார் நீங்கள் யூபிஎஸ்சிக்கான தயாரிப்பு பற்றி கேட்குறீங்க இல்லையா ஆ எஸ் மேம் ஓகே அரசு தேர்வுகளுக்கான தயாரிப்பு பற்றி நம்ம இன்னொரு நாள் பேசலாம் இன்னைக்கு நம்ம மீடியா மற்றும் ஃபைன் ஆர்ட்ஸ் படிப்புகள் குறித்து தான் பேசிகிட்டு இருக்கோம் அடுத்ததாக கோபோ என்ற நேயர் இணைப்பில் இருக்கீங்க உங்களுடைய கேள்வி கேட்கலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் உங்க கேள்வி கேக்குறேன் மேடம் நாம ஒண்ணுங்க சார் இப்ப என்னோட பையன் வந்து பிஎஸ்சி இன் பிலிம் டெக்னாலஜி படிச்சிருக்கான் அவனுக்கு வந்து இப்ப நாம மீடியாவில் போய் நிறைய இடத்துல போய் வேலைக்கு போய் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஆனா ஒன்னும் ஜாப் ஒன்னும் கிடைக்கல இது அரசு துறையில ஏதாவது வேலை கிடைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குங்களா அரசு துறையில் வந்து எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு தெரியல நீங்கள் வந்து சினிமாவில் தான் உள்ளே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களுடைய கதைகள் என்ன ஸ்கிரிப்ட் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறலாம் போய் பெரிய பெரிய இயக்குநர்களை பார்த்து கதை சொல்லலாம் அதன் அடிப்படையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது ஒரு திறமையான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் அல்லது வந்து ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் போய் டீச் பண்ணுறதுக்கான தகுதியை பெற்றதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து டீச்சிங் கெரியருக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இப்போ இந்த பேசிக் டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு அரசு சார்ந்த வேலைக்கு போகிறது வந்து ஒரு சவாலாகவே இருக்கும்
இப்போ அரசு சார்ந்த தேர்வுகள் இருக்கு இல்லையா, போட்டி தேர்வுகள், இப்போ யூபிஎஸ்சி தேர்வோ அல்லது டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய தேர்வுகளுக்கோ இந்த பிஎஸ்சி இன் ஃபிலிம் டெக்னாலஜியோ அல்லது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்புகள்லாம் வந்து தகுதியான படிப்புகளாக எடுத்துக்கொள்ளப்படுதா? எடுத்துக்கொள்ளப்படுது, இதில் படித்தவங்களும் அதில் போகிறாங்க. அகாடமிக் ஹவுஸுக்குள்ளே வர்றவங்க வந்து நெட்டு செட்டு பாஸ் பண்ணணும், அதுக்கான படிப்புகளையும் மேற்கொள்கிறாங்க. உதாரணமாக வந்து எம்ஏ ஜேர்னலிசம், எம்எஸ்சி எலக்ட்ரானிக் மீடியா, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் படித்தவங்க வந்து மாஸ் கம்யூனிகேஷன் சப்ஜெக்டை சூஸ் பண்ணி நெட்டு செட்டு எழுதலாம். யூபிஎஸ்சி எழுதுறதுக்கும் ஒன்றும் தடை இல்லை. ஓகே, அதுக்கும் போகலாம். இப்போது மீடியா சம்மந்தமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி அனிமேஷன் கோர்சஸ் அப்படின்றதெல்லாம் புதுசு புதுசாக நிறைய படிப்புகள் வந்து கொடுக்குறாங்க. அந்த படிப்புகளும் ஈக்குவலன்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டிஎன்பிஎஸ்சியோ அல்லது டிஆர்பியோ வந்து ஒரு எக்ஸாம் நடத்தும்போது பார்க்குறாங்க. அந்த ஸ்டேட்டஸ் இருக்கா? இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து நெட் எக்ஸாமுக்கே வந்து ஒரு சில கோர்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிவாக் எம்வாக் கோர்ஸ் இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது, அதாவது பேச்சுலர் ஆஃப் வொக்கேஷனல் எஜுகேஷன், மாஸ்டர் ஆஃப் வொக்கேஷனல் டிகிரி, அது வந்து இஸ் ஈக்குவலன்ட் டு எனி அதர் எம்ஏ எம்எஸ்சி. அதனால் வந்து அப்படி ஈக்குவலண்ட்டாக வந்து யூஜிசி கருதுனால தான் வந்து அவங்க இந்த மாதிரியான போட்டித் தேர்வில் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற நிலை இருக்குது. ஓகே, அதே கேள்வி திரு செங்குட்டுவன் சார் உங்கள்ட்டையும். இப்போ நீங்கள் கொடுக்குற அந்த பட்டப்படிப்பும் வந்து மற்ற கலைப்படிப்புகள் மாதிரியே ஈக்குவலன்ட் ஸ்டேட்டஸ் கொண்டதாக இருக்கா? மற்ற அரசு தேர்வுகள் எல்லாம் எழுத முடியுமா? கண்டிப்பாக. இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் இந்தியாவிலேயே முதல் முதலில் உருவாக்கப்பட்ட கல்லூரி, 1850 உருவாக்கப்பட்ட கல்லூரி. இந்த கலை சார்ந்த படிப்புகளுக்கு பயனீர் இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அதன் பிறகு தான் கல்கட்டா, பாம்பே ஜேஜே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ், அதன் பிறகு தான் கல்கட்டா, பரோடா, லாகூர் எல்லாமே ஆரம்பித்தது. அதுக்கு பிறகு இது வந்து எல்லாருமே ஈவன் மேலை நாடுகளுடைய தொடர்புடைய கல்லூரி. ஆல்மோஸ்ட் இங்கேருந்து மேலை நாட்டிலேருந்தே இந்த கல்லூரியில் நிறைய அலுமினிஸ் வந்து படிச்சிருக்காங்க, ரிசர்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 132 வருடகால பழமையான கல்லூரி. இந்த வருடத்தில் நிறைய பேர் பிரிட்டிஷ் ஸ்காலர்ஷிப்பில் வந்து படிச்சிருக்காங்க, கனடியன் ஸ்காலர்ஷிப்பில் வந்து படிச்சிருக்கிறாங்க. நிறைய கேண்டிடேட்ஸ் அங்கேருந்து ஃபாரின் கேண்டிடேட்ஸ் எல்லாமே இங்கே ஒரு குறிப்பிட்ட இப்போது தான் கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபாரின் கேண்டிடேட்ஸ் இங்கே வர்றது கொஞ்சம் குறைந்திருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆல் ஓவர் த ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே நம்ம கல்லூரியில் படிக்கிறாங்க. ஆல் ஓவர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக நம்ம ஒரு 20 சீட்டு செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கீமில் ரிசர்வ் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஆல் ஓவர் ஸ்டேட் அஸ் வெல் அஸ் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்க வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 ரூபாய் தான் அதிகமாக செலுத்திட்டு அவங்க ஒரு நார்மல் ஃபீஸையும் அந்த 10,000 ரூபாய் செலுத்திட்டு அவங்களுக்கு வந்து அந்த அட்மிஷன் கிடைக்கும். அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அவங்களும் அந்த நாட்டத்தேர்வில் கலந்துக்கணும். அந்த நாட்டத்தேர்வில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேசிக்காக அந்த பாஸ் பண்ணிட்டால் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கல்லூரியில் வந்து அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸு மேபி ஆந்திராவிலேருந்து, கேரளாவிலேருந்து, ஒரிசாவிலேருந்து, வெஸ்ட் பெங்காலேருந்து நிறைய பிள்ளைகளை படிச்சுட்டு இருப்பாங்க. அது ஏன் அந்த மாதிரி ஏற்படுத்தணும் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்னுடைய எல்லா கல்ச்சரையும் தெரிஞ்சுக்கணும். ஈவன் அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே வந்து படிக்கிறதுனால ஒவ்வொருத்தரோட தொடர்பு இருக்கணும். அவங்க இவங்க அவங்களோட போகிறது, எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் செல்ஃப் ஃபினான்சிங்கில் 20 இருக்கைகளை நம்ம வச்சுருக்கோம் நம்ம இந்த அட்மிஷனில். ஓகே, அடுத்து நாகப்பட்டினத்துலேருந்து ஸ்ரீ இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை கேட்கலாம் ஸ்ரீ.